Gita, Sugita, Kartavya, Kim Anyehi, Shastra Sangrahehi, Yasvayam Padmanabhasya Mukhapadmatu Vinisruta. In the Stokatale, Gita Charyan, Gita Shastratai Veliyitta Adahayam, Adan Moolam Ulahame Thirundittu Enbadhayam, Therindu Kollugirom. Avan Vibhavavataram, Adavadu, Oru Thirumeni Eduthu Kondu, உலகோர்களுடைய கண்களுக்கு காட்சியாகும்படி இவ்வுலகத்திலே நடையாடினார். ஆனால் அப்படி ஏற்பட்ட விபவாவதாரங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் முடிந்து போய் மறுபடியும் வைகுந்தத்துக்கே சென்றுவிடும். நமக்கோ குறை, ராமனையும் கண்ணனையும் சேவிக்கவில்லையே என்று தோணும். அந்த ராமன் கண்ணன் முதலான அவதாரங்களுக்கு பிரதிநிதியாக அவர்களை சேவிக்கவில்லையேங்கிற இழப்பு தீர ஓரொரு திவ்ய தேசத்திலே பெருமாள் சேவை சாதிக்கிறார். அப்படி திருக்குறுங்குடியிலே வாமனமூர்த்தியாய் திருவிக்ரமமூர்த்தியாய் பெருமான் சேவை சாதிக்கிறான். அவனை சேவித்து அனுபவித்து கீதையின் ஓரொரு ஸ்லோகார்த்தத்தையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரத்திலே முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகம் கடந்த அப்பால் முதலாய் நின்ன அளப்பரிய ஆரமுதை அரங்கமேய வந்தனனை அந்தனரதம் சிந்தையானை விளக்குளியை மரதகத்த திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே என்று திருநெடுந்தாண்டகத்திலே சாதிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். திருமங்கையாழ்வார் ஒரு கிளி வளர்த்து கொண்டிருந்தார். அந்த கிளிக்கு பகவானுடைய திருநாமங்களை சொல்லி வைப்பறாம். ஆழ்வாருக்கு அவன் பிரிவு ஆச்சாமையாலே வாடும் போதெல்லாம் கிளி பெருமாளுடைய திருநாமங்களை சொல்லி சொல்லி ஆழ்வாருடைய வருத்தத்தை தணிக்குமா. மூவா மூவுலகம் கடந்து அப்பால் முதலாய் நின்ற அளப்பரிய ஆரமுது அவன் குறுங்குடியுள் முகில். முகில்ங்கிறது மேகம், கருத்த நிறத்தோடே மேகம் தண்ணீர் கோர்த்து கொண்டு நிற்பதை சேவித்தால் மனம் குதூகலிக்கும், தானே கை தாளம் போடும், தானே கால் ஆட ஆரம்பிக்கும், நாம் வாயே தெரியாமல் சங்கீதம் பாடும். மழை மேகத்தை கண்டால் சிறுவர் முதல் வயோதிகர் வரை எல்லாரும் எப்படி ஆனந்தப்படுவர்களோ அதே போல முளைக்கதிராம் குறுங்குடியுள் நின்ன முகிலாம் பெருமானை கண்டால் நாம் ஆனந்தப்படுகிறோம். தேவஸ்தானமோ பெரிய தேவஸ்தானம். இதை யார் நிர்வகிக்க? இங்க நடக்க வேண்டிய திருப்பணிகள் எல்லாம் சரிவர யார் பார்க்க? இங்கு தொண்டுகளையெல்லாம் யார் மேற்பார்வை பார்க்க? இந்த குறை தீரத்தான் பகவத் ராமானுஜன் இத்திருத்தலத்துக்கு சேவிக்க வரும்போது ஒரு ஜீயர் சுவாமியை ஏற்பாடு பண்ணி வைத்தார். ராமானுஜருடைய ஆச்சாரியர்கள் ஐவர்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். பெரிய நம்பிகள், பெரிய திருமல நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள், திருமாலை ஆண்டான் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அறையர். இவர்களிலே மூத்தவர் பெரியவர் பெரிய நம்பிகள். அந்த பெரிய நம்பிகளுடைய வம்சத்திலே உதித்தார். ராமானுஜருக்கு மிக நெருங்கியவர்கள். அந்த பெரிய நம்பிகள் வம்சத்திலே வந்தார் ஒருவரை நியமித்து இந்த சன்னதி கைங்கரியத்தை இனி செவ்வனே பார்த்து கொண்டு வர வேண்டும் என்று சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ராமானுஜர் ஏற்படுத்தினார். அந்த ஜீயர் சுவாமி இன்னும் திருக்குறுங்குடியிலே இருக்கிறார். இன்று நாம் பண்ணின பாக்கியம் அந்த ஜீயர் சுவாமியினுடைய மடத்திலே இருந்து கொண்டு 5வது அத்தியாயத்தின் 26வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். ஜீயர பத்தியும் மடத்தை பத்தியும் 2 வார்த்தை தெரிவிக்கிறேன். ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் சாந்த சமதமா ஜனந்த கல்யாண குண பரிபூர்ணராய் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளிருக்கும் திருக்குறுங்குடி பேரருளால ராமானுஜ ஜீயர் சுவாமி. அதான் அந்த ஜீயர் சுவாமியினுடைய திருநாமம். இன்று எழுந்தருளி இருக்கக்கூடிய ஜீயஸ்வாமி 49வது பட்டம். ராமானுஜர் காலத்திலே முதல் பட்டம் ஏற்படுத்தப்பட்டது. அதிலிருந்து அடுத்தடுத்த பட்டமாய் இப்போது 49வது பட்டத்து ஜீயர் பீடத்தை அலங்கரிக்கிறார். நீங்க அந்த மண்டபத்தை தான் கண்டீர்கள். இனி இப்போது திருவுருவப் படமாக 40ஆம் பட்டம் ஜீயஸ்வாமி, 45வது பட்டம் ஜீயஸ்வாமி, அடுத்து வரிசையாக 46, அடுத்தது 47வது பட்டம் ஜீயர் சுவாமி, அடுத்து 48வது பட்டம் ஜீயர் சுவாமி ஆகியோருடைய திருவுருவத்தை கண்டு கழித்தீர்கள்.
இனி அடுத்து இதோ நமக்கு நேரே வீத்திருந்து சேவை சாதிக்கிறார் திருக்குறுங்குடி நம்பி. வழிவழகிய நம்பியனுடைய நித்த கைங்கெண்டத்திலே இருந்து அவனுடைய திருவாபரணங்களுக்கும் அவனுடைய சகல கைங்கெண்டங்களுக்கும் ஸ்ரீபண்டாரத்துக்கும் இந்த திருக்குறுங்குடி நகர் செல்வத்துக்குமே உடையவராய் ஆதீன கர்த்தாவாய் இத்திருத்தலத்தின் எல்லாவற்றையும் நிர்வகித்துக் கொண்டு வருகிற பேரருளாளர் ராமானுஜ ஜிஎஸ்வாமி திருக்குறுங்குடி ஜிஎஸ்வாமின்னு எல்லாராலும் அன்போடு அழைக்கப்படுபவர் அந்த சுவாமியைத்தான் இப்போது நீங்க சேவித்துக் கொண்டீர்கள். அது நமக்கு என்ன பாக்கியமோ, நாம எந்தெந்த இடத்துக்கு செல்லுகிறோமோ ஸ்லோகமும் அதே போலத்தான் அமைகிறது. இன்னைக்கு 5வது அத்தியாயம் 26வது ஸ்லோகத்தை பார்த்தன மூலியம் இதுல யதிங்கிற சொல்லே வருகிறது. யதிராஜர் பகவத் ராமானுஜர், யதிகளுக்கெல்லாம் அரசர், சன்னியாசி குலத்துக்கே சக்கரவர்த்தி. அந்த ராமானுஜர் தன்னுடைய பிரதிநிதியாகத்தான் இந்த ஜிஎஸ்வாமியை நியமித்துள்ளார். ஸ்லோகத்திலேயே எப்படி யதிகள் வருகிறார்கள்னு பார்ப்போம். காம குரோத வியுக்தானாம் யதீனாம் யதசேதசாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விஜிதாத்மனாம். இது 26வது ஸ்லோகம். பிரம்ம நிர்வாணம் அபிதா வர்த்ததே. பிரம்ம நிர்வாணம்ங்கிறது ஆத்ம அனுபவ சுகம், ஆத்மாவை அனுபவித்து அனுபவித்து அதனால இன்பம் மண்ட இருக்கிறோமே அது பிரம்ம நிர்வாணம். அபிதா மிக அருகிலேயே வர்த்ததே இருக்கிறது. யார் ஒருத்தன் ஆத்ம தரிசன நிலையை எட்டிவிட்டானோ அவனுக்கு ஆத்ம சுகம் தொலைதூரத்தில் இல்லை, மிக அருகிலேயே இருக்கிறது. 5வது அத்தியாயமும் முடிய போறது. 6 படிக்கட்டையும் கண்ணன் ஏத்தி நொந்துட்டான். இனிமே படிக்கட்டு ஏறியாச்சுன்னா சேவைதானே, எங்கேயோ தேடிட்டு போக வேண்டாம். கீழ்ப்படிக்கட்டுல இருக்கிறச்சே மேல கோவில் தொலைதூரத்தில் இருக்காப்புல இருக்கும். படிக்கட்டு ஏறி ஏறி மேல வந்துட்டோம்னா இதோ கை கட்டுகிற தூரத்தில் இருக்க வேணுமே. அதைத்தான் 26வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறான். காமக்ரோத வியுக்தானாம், காமம் கோபம் ஆகியவற்றை தொலைத்தவர்களாய். காமக்ரோத வியுக்தானாம் யதீனாம், இதைத்தான் கிழியே சொன்னேன். நாம இப்பதான் யதிய சேவித்தோம். கண்ணன் யதின்னு சொல்லியிருக்கான் பாருங்க. யதீனாம் யதி யதிங்கிறது யாரை குறிக்கும்? உலக இன்பங்களிலே பற்றறுத்தவன் அவன் தான் யதி. சந்நியாசின்னு சாதாரணமாக சொல்லுகிறோம். தன்னுடைய ஆசா பாசங்களை எதெல்லாம் விருப்பு வெறுப்போ அத்தனையும் தொலைத்து இனி விருப்பமோ விருப்பமோ எல்லாம் பகவானுடைய திருவடிகளே என் விருப்பவன் தான் யதி, அவரே சந்நியாசி. அப்படிப்பட்ட ஒருத்தரைத்தான் இந்த நாம சேவித்துக் கொள்ளும் பாக்கியம் பெற்றோம். ஆக யதி நாம், யதி நாம் என்றால் உலக பற்றுதல்களை எல்லாம் அறுத்தவன், உலக இன்பத்திலே மனம் செலுத்தாதவன். அடுத்து யத சேதசாம், சேதசு நெஞ்சு, யசதேதசாம் ஆத்மாவிடத்திலேயே செலுத்தப்பட்ட நெஞ்ச உடையவன். இது எதுக்காக சொல்றாருன்னா உலக விஷயத்திலே நெஞ்சு செலுத்தவில்லை அப்படின்னா நெஞ்சு எதிரியுமே செலுத்தாருன்னு மூல்யம். அப்படி நெஞ்சு இருக்கவே முடியாது. கண்ணை மூடிண்டே இருக்க முடியுமா? காதை மூடிண்டே இருக்க முடியுமா? கையை இப்படியே வச்சிருக்க முடியுமா? கண்ணோ காதோ கையோ ஏதோ ஒரு தொழில் செய்துதான் தீர வேண்டும். எப்ப உலக இன்பத்திலிருந்து நெஞ்சை திருப்பி விட்டானோ யதி, யதிங்கிறதுனால உலக இன்பத்திலே பற்றறுத்து விட்டான். இப்ப யதச்சேதசாம் இனி ஆத்ம விஷயத்திலே அத்தனை முயற்சியும் எடுக்கிறான். ஆக நெஞ்சை ஆத்மாவிடத்திலேயே லயிக்க விட்டவனாய். அடுத்து விஜிதாத்மனாம், ஆகையாலே தன்னுடைய நெஞ்சை ஜெயித்தவனாய், மனத்தை ஜெயித்தவனாய். மனதை நாம் ஜெயிக்க வேண்டும். அது உலக இன்பத்திலே பட்டிமைந்து திரிகிற வரை, கண்ட கண்ட இடத்துல ஓடுகிற வரை நம்மால் மனத்தை ஜெயிப்பது முடியாது. மனம் ஜெயிக்கப்பட வேண்டும் என்றால் அதை காட்டிலும் உயர்ந்த விடத்தில் அது செலுத்தப்பட வேண்டும். இப்ப நாம யாரோ ஒரு பெரிய சங்கீத வித்வான், அவரை கண்டு மயங்கி போட்டோம், நம்மளை அவர் ஜெயிச்சுட்டார், உமக்கு நாம் தோற்றோம், உம் சங்கீதத்துக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்றோம். ஒரு ஓட்ட பந்தய வீரர் இன்னொரு ஓட்ட பந்தய வீரன் அவரை பார்க்கிறார், ஒலிம்பிக்ல மெடல் வாங்கிட்டு வந்தவர்னு வச்சிருந்தோம், உமக்கு நாம் தோற்றோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப நாம ஒருத்தர் இடத்துல தோக்கணும், ஒன்னுத்துக்கு அடங்கணும்னா நம்மை காட்டிலும் அது பன்மடங்கு உயர்ந்ததாக இருக்க வேண்டும், அப்பதான் நாம் தோற்போம். நம்முடைய மனது இருக்கிறதே சாதாரணமா எதுக்குமே தோக்காது. ஏன்னா அதற்கு இருக்கிற வலிமை மற்ற எல்லாவற்ற காட்டிலும் உயர்ந்தது. கண்ணு காது மூக்கு முதலான எல்லாத்தை விட மனத்துக்கு வலிமை அதிகம். கண்ணு கொஞ்ச தூரம் தான் பார்க்கும், காது கொஞ்ச தூரம் தான் கேட்கும், கை கொஞ்ச தூரம் தான் நீளும், கால் 2 அடி தான் எட்டி வைக்கும். ஆனா மனசு இந்த நிமிஷம் இங்க திருக்குறுங்குடியில உட்காண்டே இருக்கிறச்சே சட்டுன்னு பத்ரிகாசிரம பெருமாளை நினைச்சுக்கலாம், சாலக்கிராம பெருமாளை நினைச்சுக்கலாம், அழ்வார்த்தனரி அழ்வார நினைச்சுக்கலாம், துவாரகாதீசனை நினைச்சுக்கலாம், மாயாபுரிய நினைச்சுக்கலாம்,
மனத்துக்கு கட்டுப்பாடே இல்லையோ, அப்ப கண்ணு காது மூக்கு முதலானவர்களால முடியாதவை கூட மனத்தாலே இயலும். மனத்துக்கு சக்தி அதிகம். எதுக்கு சக்தி அதிகமோ அதை கட்டுப்படுத்துறது இன்னும் கஷ்டம். அது சாதாரண வசுவா இருந்தா சுலபமா கட்டுப்படும். ஏற்கனவே மனத்துக்கு சக்தி அதிகமா, அதை கட்டுப்படுத்த அதை காட்டிலும் உயர்ந்த வஸ்துவ அதற்கு காட்ட வேண்டும். அது ஒன்று ஜீவாத்மா. ஏன்னா மனத்தை காட்டிலும் ஆத்மாவுக்கு உண்டான பெருமை, மனத்துக்கும் அறிவு கிடையாது, ஆத்மாவுக்குத்தான் அறிவு உண்டு. மனமும் அழியும், உடல் அழியும் போது மனதும் ஒரு புலன் தானே, அதுவும் அழிந்து போகும். என்ன கண்ணு காது மூக்கு முதலானவெல்லாம் வெளிப்புலன்கள், மனதுங்கிறது உட்புலன். எதுவா இருந்தாலும் உடலோட அழிஞ்சுக்கொடும், ஆனா ஆத்மா அழியாதே. ஆத்மாவுக்கு இருக்கிற அறிவு சுருங்கும் விரியுமே தவிர அழிந்து போகாதே. ஆகையால் மனத்தை காட்டிலும் பன்மடங்கு உயர்ந்திருக்கிற ஆத்மா அதனிடத்திலே மனத்தை செலுத்தி விட்டபடியால் மனது ஜெயிக்கப்பட்டதாகிறது. இது அடுத்த நிலையை சொல்றார். அப்ப காமக்ரோதங்களை தொலைத்தவனாகவும் உலக விஷய இன்பத்திலே பற்று அறுத்தவனாகவும் ஆத்மாவிடத்திலே நெஞ்சை செலுத்தியவனாகவும் ஆகையாலே மனத்தை நெஞ்சை ஜெயித்தவனாகவும் இருக்கிறான். இப்படி இருக்கக்கூடிய அதிகாரிக்கு வர்த்ததே இருக்கிறது பிரம்ம நிர்வாணம், ஆத்ம சுகமானது அபிதோ வர்த்ததே, மிக அருகிலேயே இருக்கிறது. ஒரு பெரிய மரம் இருக்கு, மரத்து மேல் கடையில பழம் தொங்கிட்டு இருக்கு. கட்டப்பட்டு மரம் ஏறணும், அங்கேயிருந்து தட்டணும், இல்ல தடி எடுக்கணும், தடியை தட்டணும், பழம் கீழே விழும், இந்த மாதிரி எல்லாம் கஷ்டமே பட வேண்டாம். திராட்சை பொடி மேல இருக்கும், நம்ம கீழே போய் நின்றுக்கலாம், கை கட்டும், பறிச்சா வாயில போண்டுலாம். அதே தென்னை மரத்துல தென்னை இருக்கும் இல்லையோ, மேல தேங்காய் இருக்கும், அதை ஏறி இறக்குறதே கஷ்டம். ஒருத்தர் இடத்துல கேட்டு மேல ஏறினார், பறிச்சு கீழே போட்டார், அதுக்கப்புறம் மட்டையை புழக்கணும், உள்ள இருக்கிற நார் எல்லாத்தையும் எடுக்கணும், தேங்காயை உடைக்கணும், தீவணும், அப்புறம் அதை பிழியணும், அப்புறம் தேங்காய் பால் கிடைக்கும். இந்த தேங்காய் பாலை சாப்பிட்றதுக்குள்ள போரும் போரும் ஆயிடும். இதே திராட்சை தோட்டத்துல போய் நின்னால் நமக்கு பக்கத்துல திராட்சை காய்ச்சி பூத்து புழுங்குறது, அப்படியே தனிச்சிருக்கிறது எடுத்து வாயில போடுண்டா, இது என்ன கொட்டை எடுக்கணுமா, கோது நீக்கணுமா, பிழியணுமா, திருவணமா, மட்டை எடுக்கணுமா, ஒண்ணுமே வேண்டாம் இல்லையோ. அப்ப திராட்சை எப்படி அருகிலே இருக்கிறதோ அதே போல இந்த பிரம்ம நிர்வாணம் அருகிலே இருக்கிறது. எவனுக்கு கர்மயோகத்தை ஆரம்பிக்காதவனுக்கு அல்ல, ஆறு படிகள் தாண்டி வந்தவனுக்கு அருகிலே இருக்கும். கீழே என்னென்ன படிகளை பார்த்திருக்கோமோ அதையே தான் இந்த ஸ்லோகத்தின் நாலு சொற்களாலே கண்ணன் தெரிவிக்கிறான். காமக்ரோத வியுக்தர்கள், யதிகள், யத சேதஸ்கள், விஜிதாத்மாக்கள் என்று நாலு சொற்கள் இருக்கு இல்லையோ, இந்த நாலு எதை குறிக்க வந்தவைனால் கீழே நாம பார்த்திருக்கிற ஆறு நிலைகள். 20வது ஸ்லோகத்திலிருந்து 25வது ஸ்லோகம் வரை வெவ்வேறு நிலைகளை பார்த்திருக்கோம். அதெல்லாம் சாதனம் பண்ணச்சே நாம செய்ய வேண்டியது. முதல் நிலை பிரியம் அப்பிரியம், விருப்பமுடைய பொருள் விருப்பமில்லாத பொருள். விருப்பமுடைய பொருளை அடைந்ததற்கு இன்பப்படுவதோ, விருப்பமில்லாத பொருளை அடைந்ததற்கு துன்பப்படுவதோ, இது அச்ச நிலை. இது முதல் நிலை. அடுத்து உலக பற்றுகளெல்லாம் நம்ம வந்து தீண்டினால் அதனால் பாதிக்கப்படாமல் இருக்கும் நிலை, இது இரண்டாவது நிலை. மூணாவது உலக இன்பங்கள்ல இருக்கிற குற்றங்கள் கண்ணில் படும் நிலை, அதனுடைய தோஷம் கண்ணில் பட்டாதான் மனது அங்கிருந்து மாறும், குற்றங்கள் கண்ணிலே படுகிற நிலை. நாலாவது நிலை காமமும் கோபமும் அறுக்கும் நிலை, சரீரம் கீழே விழுவதற்கு முன்பாகவே உடலை துறப்பதற்கு முன்பாக, பிராக் சரீர விமோக்ஷனாத்துன்னு பார்த்தோம் இல்லையோ, அது கீழே விழறதுக்கு முன்பாகவே நம்முடைய காமத்தையும் கோபத்தையும் ஜெயிக்கும் நிலை, நாலாவது நிலை. அடுத்த ஐந்தாவது நிலை ஆத்மாவையே தோட்டமாய், அனுபவிக்கும் இடமாய், அனுபவிக்கும் பொருளான காய்கனி முதலானவையாய், அனுபவத்துக்கு உதவுகிற வெளிச்சம் முதலான கருவிகளாய், இத்தனையும் ஆத்மாவாகவே நினைக்கிறான். ஆத்மாவையே உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெத்தலையாக நினைக்கிறான். இது அஞ்சாவது நிலை. ஆறாவது நிலையை கீழ் ஸ்லோகத்துல பார்த்திருக்கோம். சர்வபூத ஹிதேரதாக, எப்ப எல்லா ஆத்மாக்களும் சமங்கிற புத்தி வந்திருக்கோ, சமதரிசனத்தை அடைகிறானோ, அதை நெருங்க 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 எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மை செய்ய வேண்டும்னே நினைக்கிறான். ஆரிடத்திலும் சண்டை இல்லை, விருப்பில்லை, வெறுப்பில்லை. நம்ம கண்டு ஆறும் பயப்பட தேவையில்லை, யாரை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை. நம்மிடத்துல பேசினால் அவன் இன்பப்படுகிறான், அவனிடத்துல பேசினால் நாம் இன்பப்படுகிறோம். நாம் எங்கிருந்தாலும் யாருக்கும் கவலை இல்லை, யார் எங்கிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இப்படி ஒரு உயர்ந்த நிலை அடைந்து நம்மால் ஆன உதவிகளை எல்லாருக்கும் செய்து கொண்டிருப்போம், சர்வபூத ஹிதேரதாக என்கிற ஆறாவது நிலையை தெரிவித்தான். இப்படிப்பட்ட ஆறு நிலைகள் கைவந்தவனுக்கு அர்ஜுனா
பிரம்ம நிர்வாணம் அபிதோ வர்த்ததே. அவனுக்கு ஆத்ம சுகங்கிறது மிக அருகிலே இருக்கிறது, தொலை தூரத்தில் தேடி போக வேண்டாம் என்று காமக்ரோத வியுக்தர்கள் என்னும், யதி யதிங்கிறவர் உலக இன்பத்தை தவிர்த்தவர் என்னும், யத சேதஸ் ஆத்மாவிடத்திலே மனத்தை செலுத்தவர் என்னும், விஜித்தாத்மா ஆகையாலே மனத்தை ஜெயித்தவர் என்னும், இப்படி பலபடிகளாலே கண்ணன் சொல்லி இப்படிப்பட்டவனுக்கு ஆத்ம சுகானுபவம் அருகிலே இருக்கிறது என்று 26வது ஸ்லோகத்தில் சொன்னான். அப்படிப்பட்ட யதிகளுக்குள்ளே ஒருத்தரை இன்று சேவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றோம். திருக்குறுங்குடி ஜிஎஸ் சாமியினுடைய திருவடிகளுக்கும் பெரிய நம்பிகளுடைய திருவடிகளுக்கும் பேர் அருளாளனான திருக்குறுங்குடி எம்பெருமானுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி நிற்கிறேன்.